ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேனே மறந்துடுச்சு, இல்லைனா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ தான் உங்களோட கமெண்ட் பார்த்தேன், அதில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு உடனே உடனே நான் இந்த கிராஃப்ட் செஞ்சு போட்டிருக்கேன், கிஃப்ட் ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இந்த கிஃப்ட் ஐடியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கே செஞ்சு கூட போய் கொடுக்கலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி கூட செஞ்சு இந்த கிஃப்ட்டை கொடுத்து பாருங்கள். ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற அட்டை தான் எடுத்திருக்கேன். இது பியூர் ஒயிட் கலரில் இருக்க அட்டை, நீங்கள் என்ன கலர் அட்டை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு இன்விடேஷன் கார்டை கூட எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அது ஒரு பாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு மடக்கணும். நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டேன். இப்போ இதை மடக்கும் போது அழகாக நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி அசம்பிள் ஆகுது. அதை வந்து நாலு கார்னர்லேயே ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி டேப் எடுக்கிறேன், நீங்கள் செல்லோ டேப், நார்மல் செல்லோ டேப் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி கூட சைடில் ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த டேப் போட்டு கவர் பண்ணுறேன், ஏன்னா லாஸ்ட்டாக நான் வந்து இந்த பாக்ஸ் வெளியே ஃபுல்லாகவே இந்த டேப் போட்டு தான் கவர் பண்ண போகிறேன், அதனால இந்த டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அதுவும் இல்லாமல் செல்லோ டேப் காலியாக போச்சு, அதனாலையும் தான். ஓகே, இப்போ நாலு சைடும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சின்ன சோப்பு பாக்ஸு ஏதாச்சும் திங்ஸ் வந்த பாக்ஸை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் ரெடி பண்ணியும் காமிச்சிருக்கேன், பாக்ஸ் இல்லாதவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் இந்த கிஃப்ட்டை பண்ணலாம். ஓகே, அடுத்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அந்த பாக்ஸ் சைஸ்க்கு வந்து கட் பண்ணிட்டேன். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் மார்க்கர் யூஸ் பண்ணி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எழுதுறேன். இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நேம், இந்த மாதிரி ரெண்டு நேமையும் சேர்த்து கூட எழுதலாம், பட் நான் வந்து பொதுவாக ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்ததாக கொஞ்சம் தெர்மாக்கோல் கலர் கலர் பால்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கிறேன், கொஞ்சமாக இருந்தால் போதும், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸோட சைடில் நாலு சைடும் இருக்கும்ல, அந்த சைட்லலாம் ஃபெவிகால் அங்கங்கே கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் இப்படி சுற்றி விட்டுருங்க. அப்போது ஃபெவிகால் போட்ட எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெர்மாக்கோல் பால்ஸ் ஒட்டிக்கும், ஒரு சில பால்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஹார்ட்லூ அப்ளை பண்ணி ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உள் சைடு வந்து ஒட்டிக்கலாம். இன்னும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ டெக்கரேட் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஸ்டிக்கர் அண்ட் வந்து தெர்மாகோல் பால்ஸ் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இதை கவர் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் ஷீட் எடுத்திருக்கேன், இந்த ஓஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஷீட் தான். அந்த ஷீட் எடுத்து இதுக்கு மேலே ஹார்ட்லூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். அப்போ கூட நம்ம ஹார்ட்லூ போட்டு ஒட்டியிருக்கனால அது வந்து ஒரு மாதிரி தெரியும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நார்மல் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும்னு இல்லை, நீளமாக கட் பண்ண அந்த பீசஸை இப்படி சைட் கார்னர்லலாம் வச்சு ஒட்டிக்கோங்க ஹார்ட்லூ போட்டு. ஓகே, அப்படி ஒட்டும் போது கீழே போட்டிருக்க ஹார்ட்லூ அவ்வளோ தெரியாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் டிசைனாக, அதனால் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு, ஃப்ரண்ட் சைட் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை கவர் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டேப் யூஸ் பண்ணி நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்டில் வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். மேலே ஒட்டி இருக்கிற ஃபோம் ஷீட் இல்லைன்னா கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு நார்மல் டெக்கரேஷன் ஷீட் ஏதாச்சும் வச்சுருப்பீங்களா, அந்த ஷீட் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். எல்லா திங்ஸுமே கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு இந்த கிஃப்ட் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். பேக் சைடில் நான் வந்து டேப் போடலை, நீங்கள் வேணும்னா பேக் சைட்லையும் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி கிஃப்ட். எவ்வளோ பேர் வந்து கடையிலெல்லாம் ஷாப்பில் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போகலாம். ஓகே, செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன், என்ன கலர் த்ரெட் வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே கையில் வச்சுட்டு சுற்றிட்டே வரப்போகிறோம். ஓகே, மூணு விரலில் அதுக்கு மேலே மேலே சுற்றிட்டே வாங்க, ஒரு 20 or 25 டைம்ஸ் கிட்டே சுற்றிக்கலாம் மேலே மேலே. ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு அதை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா கயிறு கொஞ்சம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த கயிறை வச்சு மேலே அப்படியே சுற்றி கட்டி விட்டுருங்க. ஓகே, கீழே இருக்கிற கயிறோட சேர்த்து போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி பண்ணுறது நிறைய பேர் வால் ஹேங்கிங் கூட பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு கீழே ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதால கட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி நூலில் அதே கலர் த்ரெட்டை நான் கோர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து கரெக்டாக அதோடய மேல் சைடில் இந்த மாதிரி கோர்த்துட்டு நான் ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை முடிச்சு போட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ முடிச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கோல்டன் பீட்ஸு. இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறது தான், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட ஓகே, உங்ககிட்ட இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் ஒரு 5 பீட்ஸ் எடுத்து இதுக்குள்ளே கோர்த்து இருக்கேன். ஓகே, கோர்த்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நூலை கட் பண்ணிவிட்டு இப்படி முடிச்சு போட்டு விட்டுருங்க, கரெக்டாக அந்த பீட்ஸ் அந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக.
ஒரு முடிச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கீ செயினில் இருக்கும்ல அந்த செயின் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த செயினில் இந்த த்ரெட்டை இன்செர்ட் பண்ணி கட்டிக்கிறேன். கட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கீ செயின் வந்து ரெடி. சிம்பிளாக ஏதாச்சும் ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டாக ரெடி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, இப்போ அடுத்த ஐடியாக்குள்ளே போகலாம். அடுத்து வந்து ஒரு கார்டு மாதிரி பண்ணி காமிக்கிறேன். கீ செயின், கார்டு அண்ட் கிஃப்ட் ஐடியா, இந்த மாதிரி ஒரு 4 ஐடியாஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் வந்து இப்போ கார்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்டு மாதிரி பண்ணுறதுக்கு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோடய சைட்ஸில் வந்து இப்படி கர்வ் லைன்ஸாக கட் பண்ணி ரெண்டு சைடு எட்ஜஸ்லேயுமே இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓப்பன் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குண்டு சாக்லேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இதில். அதுக்கப்புறம் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக இதை சென்டரில் எப்படி வைக்க போகிறோம் அதனால ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோம் ஷீட்டுக்கு உள் சைடில் நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை இதுக்கு மேலே ஓப்பன்னிட்டுன்னு சொல்லி எழுதிக்கிறேன் நான் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி. ஓகேயா? ஓகே, இப்போ வந்து ஓப்பன்னிட்டுன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ இதை வந்து இந்த கார்டோட சென்டரில் வச்சு ஒட்ட போகிறோம். அந்த ஓப்பன்னிட்டுன்னு எழுதி அது உள்ள சைடு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு எழுதிக்க போகிறோம். ஓகே, இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது, அவ்வளோ எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அதனால இதோட சைடில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சென்டரில் ஒட்டிக்கலாம். ஓகே, கரெக்டாக அந்த சைடில் மட்டும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க, சென்டரில் போட்டு ஒட்டிடாதீங்க, அப்புறம் அது ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, போட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெளி சைடில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோம். கார்டுனாலே அதுக்கு வந்து டெக்கரேஷன் தான் முக்கியமே. அதனால் என்ன இந்த மாதிரி லேயராக இருக்கிற ஸ்டோன்ஸ், இது சில்வர் கலரில் இருக்கும், அதை வந்து இப்படி சைட்டில் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு ஒட்டல, அதாவது அந்த ஃப்ரண்ட்டில் போகுதில் அந்த இடத்துல ஒட்டல, சைடில் மட்டும் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி உள் சைடு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கேன் ஓரத்துலலாம். ஓகே, இப்போது அந்த ஃபோம் ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள் சைடு நான் மார்க்கர் யூஸ் பண்ணி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு எழுதிக்கிறேன். நான் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதுகிறேன், நீங்கள் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட எழுதலாம். ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு எழுதுனீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியுது. முடிஞ்சளவு நீங்கள் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி எழுதி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு தான் எழுதணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ, நார்மலாக குட்டி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை ஓட்டலாம். அது சர்ப்ரைஸாக ஏதாச்சும் நீங்கள் குட்டியாக கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை கூட உள்ளுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு ஐடியாக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக அங்கங்கே ஸ்டோன்ஸு, அப்புறம் இமோஜி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னுமே இடம்லாம் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் எடுத்து அங்கங்கே ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். ஓகே, ஸ்டிக்கர் கிடையாது, நார்மலாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் கலர் கலராக, அதை எடுத்து ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். நான் நிறைய கார்ட்ஸுக்கு இது தான் யூஸ் பண்ணுவேன், எங்கிட்ட இதாக இருக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த இடத்துலலாம் ஏதாச்சும் எழுதுறதா இருந்தால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சும்மா ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளி சைடு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, அதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எடுத்து சென்டரில் ஒட்டியிருக்கேன். இது ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் செமையாக இருந்துச்சு. இதை வந்து இந்த சைடில் இருக்க ஸ்டிக்கர் லைட்டாக அப்படி பிரித்து விட்டோம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு நான் ஒட்டியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உள் சைடு இருக்கிற அதையும் வந்து ஓப்பன்னிட்டுன்னு இருக்குல்ல, அதையும் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறது தெரியும். இது வந்து கொஞ்சமே வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கார்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா பண்ணுறதுக்கு நான் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாக் கலர் த்ரெட் இருந்தால் எடுத்துகிட்டு அதை வந்து ஊசியில் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயிட் கலர் பீட்ஸை அந்த ஊசி நூலில் கொடுத்துருக்கோம்ல அந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு முடிச்சு போடணும். ஓகே, இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் இட்டு கூட போட்டுக்கலாம். அடுத்து இன்னொன்று இன்செர்ட் பண்ணுறேன். இன்னொன்று இன்செர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த பீட்ஸு இந்த சைடு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் இட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கேன். இப்போது லைன் பை லைனாக கொடுத்துட்டே வரலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா கொடுத்துட்டே வாங்க. கொஞ்சம் பீட்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட குட்டி குட்டி பீட்ஸ் தான் இருந்துச்சு, நான் அதை வச்சு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பீட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்துட்டு உங்கள் கையில் வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக எந்தளவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ராக்கி மாதிரி தான், மணிலாம் போட்டு இருக்க மாதிரி ஒரு ராக்கி அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி கையில் வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு நான் கோர்த்ததே. அதனால் கரெக்டாக இதோட லாஸ்ட் ஏஜ்லேயும் கொஞ்சம் முடிச்சு போட்டு விட்டுட்டேன். முடிச்சு போட்டு விட்டனால இந்த பக்கம் வராது, அதனால் முடிச்சு போட்டுவிட்டு திரும்பவும் அந்த பக்கம் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு பீட்ஸை கொடுத்து மேலே மேலே முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகே,
இப்போ போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ராக்கி ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சிம்பிளாக. இதை வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு அழகாக நீங்கள் ராக்கி மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கயிறு மாதிரி வந்து கட்டி விடலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. ஓகே, இதில் வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எழுதுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் த்ரெட்டும் கொஞ்சம் பீட்ஸும் இருந்தாலே போதும், இதை அழகாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக. ஓகே, அவ்வளோதான். இப்போது நம்ம ரெடி பண்ண நாலு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. உங்களுக்கும் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இன்னொரு வீடியோவும் போட முடிஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் பார்க்கலாம். பை பை.